ஆட்சியாளர் எப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அப்படியான எல்லா பண்புகளையும் ஒரு சேர பெற்றிருந்தான் எகிப்து நாட்டின் அரசன் பிரஆவும். அவன் தன்னை உலகத்தின் அதிபதியாக கருதினான். தன்னை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் இல்லை என்று பெருமையடைத்துக் கொண்டான். தன்னை கடவுள் என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை போன்ற ஒரு சிலையையும் வடித்து அதனை கடவுளாக வணங்குமாறு மக்களை வற்புறுத்தினார். பனு இஸ்ராயலர்களை கொத்தடிமைகளாக்கி துன்புறுத்தி வேதனை செய்தார். ஒரு நாள் இரவு ஃபிரவுனுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஒரு தீச்சுவாலை பனி இஸ்ராயலர்களிடமிருந்து கிளம்பி தம் அரண்மனையை கொளுத்தி விடுவதாக கண்டு திடுக்கிட்டு பயந்து எழுந்தார். மறுநாளே தம் நாட்டின் ஜோதிடர்களையும் குறி சொல்பவர்களையும் அழைத்து தம் கனவு குறித்து விளக்கம் கேட்டார். அதற்கவர்கள் பனி இஸ்ராயல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற குழந்தை பெரியவனாகி ஃபிரவுனை அழித்து வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவார் என்று சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற ஃபிரவுன் எந்த குறிப்பிட்ட காலத்தில் தோன்றுவான் என்பதை அறிந்து பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்க உத்தரவிட்டார். நாட்டில் கர்ப்பிணி பெண்கள் கண்காணிக்கப்பட்டனர். ஆண் குழந்தைகளென்றால் அறுத்து கொலை செய்வது. பல்லாயிரக்கணக்கான ஆண் குழந்தைகள் தாய்மார்களின் கண்முன்பே கொல்லப்பட்டனர். ஃபிரவுன் எதை கண்டு அஞ்சினானோ அவ்விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்ற துவங்கினான். وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கினார். உன் குழந்தை பிறந்ததும் அதற்கு வயிறு நிரம்ப பாலூட்டி அவரை பயப்படாமல் துக்கப்படாமல் ஆற்றில் விட்டுவிடு. அவரை இறை தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று அறிவிப்பு வந்தது. நைல் நதியில் மிதந்து வந்த அந்த பெட்டியை ஃபிரவுனின் குடும்பத்தினர் கண்டெடுக்கின்றனர். அதனை ஃபிரவுனின் மனைவியிடம் சேர்ப்பித்த போது அந்த குழந்தையை பார்த்தவுடன் பிடித்து போனது. அதனை தாம் தத்தெடுக்க விரும்புவதாக சொன்ன மனைவியின் வார்த்தைக்கு ஃபிரவுன் மறுப்பு தெரிவிக்கவில்லை. வாலிபராக மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறிய போது இருவரின் சண்டை அவ்வழியே சென்று கொண்டிருந்த மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வந்தது. மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை நோக்கி ஒரு குத்து விட்டார்கள். அவ்வளவுதான், அந்த குத்தை தாங்க முடியாமல் அதே இடத்தில் செத்து போனான். அந்த செயலால் மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் எகிப்திலிருந்து மத்திய நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். உயர்ந்தோன் அல்லாஹ் இறை தூதராக அறிவித்த பிறகு எகிப்தில் ஃபிரவுனின் சபைக்கு மீண்டும் வந்தார்கள். ஃபிரவுனே, நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் ஆவேன் என்று மூசா கூறினார். அகிலங்களின் இறைவனிடமிருந்து உன்னிடத்தில் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே இஸ்ரவேலர்களை என்னுடன் அனுப்பிவை என்றும் அவர் கூறினார். அதற்கு உன் அத்தாட்சிகளை எனக்கு நிரூபித்து காட்டு என்றான் ஃபிரவுன். அப்போது மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைத்தடியை எரிந்தார்கள். உடனே அது ஒரு பெரிய பாம்பாகி விட்டது. ஃபிரவுனின் சமூகத்தாரை சேர்ந்த தலைவர்கள் இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூனியக்காரரே என்று கூறினார்கள். அவர்கள் சென்று சூனியத்தில் வல்லவர்களையெல்லாம் உம்மிடத்தில் கொண்டு வருவார்கள் என்று கூறினார். அவ்வாறே ஃபிரவுனிடத்தில்
சூனியக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள், நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள். ஆ, உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் என்று ஃபிரவுன் கூறினான். மூசாவே, முதலில் நீர் எரிகிறீரா அல்லது நாங்கள் எரியட்டுமா என்று கேட்டனர். அதற்கு மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் முதலில் எரியுங்கள் என்று கூறினார். அவ்வாறே அவர்கள் தம் கைத்தடியை எரிந்தார்கள். மக்களின் கண்களை அது வயப்படுத்தியது. மகத்தான சூனியத்தை செய்தனர்.